ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். முகாம் பேசஸ் வினாமா டாக். இன்றைக்கி நாங்கள் வந்து கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கட்டும்னு சொல்லி தீபாவளிக்காக குழந்தைங்களுக்கு எப்படி வந்து நம்ம வந்து வீட்லேயே குக்கீஸ் ரெடி பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். ஹோம் ஃப்ரைஸ் யூஸ் பண்ணி நம்ம எப்படி வந்து வீட்லேயே நம்ம வந்து குக்கீஸ் ரெடி பண்ணலாம், ரொம்ப ஈஸியாக என்னென்ன பொருட்கள் யூஸ் பண்ணலான்றத ரெசிபி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இதான் என்னோடய சேனல். ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கிங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனும் கிளிக் பண்ணிக்கிங்க. ஸோ இந்த வீடியோவை இன்ன வரைக்கும் வாஷ் பண்ணுங்கள். ஸோ தேவையான பொருட்கள் வந்து கார்ன்ஃப்ளேக்ஸ் வந்து நான் வந்து ஒரு 4 கப்பு யூஸ் பண்ண போகிறேன் இன்றைக்கி. ஸோ பட்டர் வந்து நான் வந்து 1/2 எடுக்கிறேன். ஸோ நான் 1/2 கப் தான் யூஸ் பண்ண போகிறேன். ப்ரௌன் சுகரை யூஸ் பண்ணி தான் இன்றைக்கி நம்ம வந்து குக்கி செய்ய போகிறோம். ஸோ வந்து 1/2 கப் வந்து ப்ரௌன் சுகர், 1/2 கப் வந்து ஆல்மண்ட் வந்து நான் ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதேமாரி எல்லோ நான் வந்து ஒரு 3 டேபிள்ஸ்பூன் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ ஹனி கார்ன்ஃப்ளேக்ஸ் குக்கி செய்யறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் நம்ம வந்து பார்த்துட்டோம். ஸோ பிறகு வந்து நம்ம வந்து பெப்பர் கப் ரெடி பண்ணணும். ஸோ பெப்பர் கப் யூஸ் பண்ணி தான் இன்றைக்கி நம்ம வந்து குக்கி செய்ய போகிறோம். நல்லா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கணும் இந்த ஹனி கார்ன்ஃப்ளேக்ஸ் குக்கீஸ்க்காக நம்ம வந்து ஹனி ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஹனி வந்து நான் வந்து ஒரு 5 டேபிள்ஸ்பூன் யூஸ் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து பட்டரை வந்து இந்தமாரி மெல்ட் பண்ணிக்கோங்க. இது ஸ்லோவான ஹீட்டில் வந்து ஸ்லோவாக வச்சு இந்தமாரி நல்லா வந்து கொஞ்சம் கரையிற அளவுக்கு ஹீட் பண்ணிக்கணும். இந்த அளவுக்கு நல்லா மெல்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த பக்குவம் நம்மளுக்கு போதும். ஸோ நான் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன் ப்ரௌன் சுகரை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து கரண்டியால் நல்லா வந்து கிளறிக்கிங்க. சீனி வந்து நல்லா வந்து கரையிற அளவுக்கு நம்ம வந்து நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். ஸோ ஒரு அளவுக்கு ஒரு 10 நிமிஷம் மேலே பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வந்துடும், நல்லா கரைஞ்ச பிறகு. ஸோ இது கரெக்டான பக்குவம். இப்போ நம்மளோட கார்ன்ஃப்ளேக்ஸை நம்ம இதை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம கார்ன்ஃப்ளேக்ஸை ஆட் பண்ண பிறகு நம்ம வந்து நல்லா வந்து இந்த மாதிரி கிண்டிக்குங்க. ஸோ அந்த சீனியோடு நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும். ஸோ நான் மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு நான் ஒரு போலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். ஸோ இந்த அளவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஸோ இப்போ ட்ரை இன்கிரீடியன்ஸ் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம்ல, ஆல்மண்ட் நட்ஸு அண்ட் அந்த வெள்ளை எள்ளுலாம். ஸோ நான் அதோடு சேர்த்து ஹனியும் மிக்ஸ் பண்ணி நல்லா விட்டுக்கிறேன் இந்தமாரி. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு இப்போ பெப்பர் கப்பில் வந்து ஒரு ஸ்பூன் யூஸ் பண்ணி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அதில் எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ அந்தளவுக்கு எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ நான் வந்து ஸ்பூன் யூஸ் பண்ணி ஸோ இந்தமாரி ட்ரேயில் நான் வந்து பேக் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிட்டேன். ஸோ 10 மினிட்ஸ் வந்து நம்ம வந்து பேக் பண்ணிக்கலாம். ஸோ ஆஃப்டர் பேக் பண்ண பிறகு நல்லா வந்து ஹனி கார்ன்ஃப்ளேக்ஸ் குக்கீஸை வந்து நீங்கள் நல்லா ஆற விடுங்க. ஸோ ஆற விட்ட பிறகு நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு பெரிய பாட்டிலாக எடுத்து இதுமாதிரி நல்லா டைட்டான பாட்டிலில் இதுமாதிரி நம்ம வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த ரெசிபியை ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ ஹாப்பி தீபாவளி ஃபார் ஆல் ஆஃப் யூ.